முட்டியில் வலி இருக்க மாதிரியும் இருக்கும், ஜாயின்ட்ஸ்லையும் எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் பெயின் இருக்கும். சின்ன ஜாயின்ட்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பெயின் இருக்கும். பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மல்னு காமிக்கும், ஆனால் அவங்களுக்கு முடக்குவாதத்துக்குரிய பெயின் அப்படியே இருக்கும், அதே மாதிரி வீக்கும் இருக்கும். கணுக்காலையிலமும் நம்மளுக்கு ஒன்றோட சேர்ந்து ஒன்றோட ஒன்று பசை ஃபுல்லாக நம்ம வெளியே எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உரச ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் சிவியராகிரும் கண்டிஷன். அதனால் அங்கே நீர் கோர்க்குது அப்படின்றத அதை வெளியே எடுத்துடக்கூடாது, அது தானாகவே அது வந்து நீர் வந்து உள் வாங்கிரும். கையெல்லாமே வந்து அன்னப்பறவையினுடைய கழுத்து வந்து எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் கையெல்லாமே நம்மளுக்கு வளைஞ்சிட்டு கோணி காணப்படும். இதை விட்டிங்க அப்படின்னா முடக்குவாதமில் வந்து நம்மளுக்கு பெயின் வேதனைகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும், முட்டியில் வலி இருக்க மாதிரியும் இருக்கும், ஜாயின்ட்ஸ்லேயும் எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் பெயின் இருக்கும், சின்ன ஜாயின்ட்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பெயின் இருக்கும். பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்ஏ ஃபேக்டர் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், சிஆர்பி ப்ரோட்டீன் இல்லாட்டி ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸ் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மல்னு காமிக்கும், ஆனால் அவங்களுக்கு முடக்குவாதத்துக்குரிய பெயின் அப்படியே இருக்கும், அதே மாதிரி வீக்கும் இருக்கும். இது ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான சிகிச்சை தான். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டைஜஷன் வந்து நல்லா நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு மூட்டில் இருக்கக்கூடிய நீர் அங்கே சேர்ந்துருக்க நீர் எல்லாமே நம்மளுக்கு வந்து நீர்த்துவமாக இருக்கும், பசை வந்து நம்மளுக்கு நீர்த்துவமாக இருக்கும், அது எல்லாமே நம்மளுக்கு வீக்கம் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு உள்வாங்க ஆரம்பிக்கணும். வீக்கத்தை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரை ஆகிடும், ஒரு முட்டும் இன்னொரு முட்டும் நம்மளுக்கு உரச ஆரம்பிச்சிடும். மேலே உள்ள எலும்பும் கீழே உள்ள எலும்பும் அந்த தொடை எலும்பும் கணுக்கால் எலும்பும் நம்மளுக்கு ஒன்றோட சேர்ந்து ஒன்றோட ஒன்று பசை ஃபுல்லாக நம்ம வெளியே எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உரச ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் சிவியராகிரும் கண்டிஷன். அதனால் எப்போதுமே வந்து இந்த மாதிரி வலி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஊசி போட்டு உள்ளே இருக்க ஃப்ளூயிடை வந்து வெளியே எடுக்கக்கூடாது. சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து பசை மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும், அதுதான் நீராகி நம்மளுக்கு அங்களுக்குள்ள வீக்கத்தை வந்து உண்டு பண்ணி விடுது. அது நார்மலாக கரெக்டாக நம்ம வந்து வெளியே பத்து மாதிரி போட்டோம் அப்படின்னா உடனே வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும், அந்த ஃப்ளூயிட் இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும், ஃப்ளூயிட் செக்ரெட் ஆகக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அதோடைய நேச்சர் எப்படி இருக்கும், ஜெல் மாதிரி பசை மாதிரி இருக்கும், அந்த திரவத்துக்கு அது மாறிடும், அந்த அளவுக்கு வந்து சரியாக்கி கொண்டு வந்துடலாம் மூலிகை மருந்துகள்லையே. எக்ஸ்டர்னலாக வெளியே நம்ம ஆயில் அப்ளிகேஷனும் எக்ஸ்டர்னலாக பத்து போடும்போது இது நார்மலாக நம்மளுக்கு சரியாயிடும், உணவும் கரெக்டாக எடுக்கிறப்போ நம்மளுக்கு சரியாயிடும். இதை வந்து நம்ம ஃப்ளூயிடை வெளியே எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து வேர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறையா பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ஃப்ளூயிடை வெளியே ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்த பேஷண்ட் நிறையா பேர் வந்திருக்காங்க, நார்மலாக எதுவும் பண்ணாத பேஷண்ட்டும் வந்திருக்காங்க. எதுவும் பண்ணாத பேஷண்ட் கூட நல்லா நடந்திருப்பாங்க, நல்லா நடப்பாங்க, ஆனால் ஃப்ளூயிட் ஆஸ்பிரேட் பண்ணி கொஞ்ச நாள் தான் வந்து ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட் வந்து ரொம்ப நடக்க முடியாமல் திணறி திறன் நடந்து வருவாங்க, கால் சாய்ச்சி நடந்து வருவாங்க, கால் வந்து கரடு கட்டிக்கும், ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, நீட்டி மடக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ இவங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இப்படி தான் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து சொல்ல முடியும். ஃப்ளூயிட் எப்போதும் அங்கே நீர் கோர்க்குது அப்படின்றத அதை வெளியே எடுத்துடக்கூடாது, அது தானாகவே அது வந்து நீர் வந்து உள் வாங்கிரும், தானாகவே நீர் குறைய ஆரம்பிச்சிரும், யூரின் வழியாக அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸஸ் ஃப்ளூயிட் எல்லாமே வெளியேறிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஒன் வீக்கில் வந்து ஒன் வீக் நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே அது சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நீர்த்துவமாகி இன்ஃபெக்ஷன் ஆனது வந்து கெட்டியாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிரும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மூணே மாதத்தில் இந்த ஆர்ஏ ஃபேக்டர் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பாசிட்டிவ் எல்லாமே இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை நெகட்டிவ் கொண்டு வந்துடுவோம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, நெகட்டிவும் ஆகிடும். ஜீரோ நெகட்டிவ் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்து பிளட் டெஸ்ட்டில் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியாது, அவங்களுடைய வீக்கம் அவங்களுடைய வேதனை வலி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், நார்மலாக இருந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களுடைய மருத்துவமனையில் ஆரே ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. இப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ இந்த தசை நார்கள் வலிமை இழந்தது எல்லாமே திரும்ப வலிமையாக ஆரம்பிக்கும், ஸ்ப்ளீன் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும், புது அளவில் நம்மளுக்கு ரத்தம் நல்லா உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம உடம்பை விட்டு நல்லாவே நம்மளுக்கு சுத்தமாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எலிமினேட் ஆகிடும். நிறைய பேர் ரொம்ப லாங் டேர்மாக 20 வருஷம் 30 வருஷம் வச்சுருக்கவங்களுக்கு தான் என்னாகும் அப்படின்னா அடுத்தபடியாக என்னாகும் அப்படின்னா நோட்ஸ் ஃபார்ம் ஆகும், கேர்லெஸ் ஃபார்ம் ஆகும், கரடு கட்டின மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், கை எல்லாமே வந்து
அன்னப்பறவையினுடைய கழுத்து வந்து எப்படி இருக்கும், அந்த ஷேப்பில் கையெல்லாமே நம்மளுக்கு வளைஞ்சிட்டு கோணி காணப்படும் இதை விட்டிங்க அப்படின்னா. அதனால் இதை அலட்சியமாக விடாமல் இதுக்கு சரியான முறையான சிகிச்சை முறைகள் எடுத்து கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். எங்களோட மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் எதுவும் பெயின் கில்லர்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மூலிகை மருந்துக்களே நாங்கள் நிரந்தரமான தீர்வை வந்து கொடுத்துட்ருக்கோம். 10 வருஷமாக மூட்டு வலி இருந்தது, முடக்கு வாதம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது, 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்டே வந்தவுடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன், இப்போ முட்டி வலியெலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. அம்பத்தூர்லேருந்து வரேன், வயசு 68 மாசமா, கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு, காலைல இருந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். கால் வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது. மின்னையாட்டம் இல்லாது அந்த குத்துற வலி, அந்த குத்துறது இந்த மாதிரியெல்லாம் இல்லை, எப்போ கொஞ்சம் இந்த முழம் கிளம்பிட்டு குத்துறது, வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நரம்பு சுருள் முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும், 2 மாதம் அவங்க மருந்து சாப்பிட்றதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி முட்டி வலி எல்லாமே நல்லா கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு, நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாங்கல், சென்னை 600032, கால் 0730574144.